வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மாரியப்பன். வெல்கம் பேக் டு ஃபேக்ட்ஸ் மில். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மூன்று முக்கியமான நியூஸஸ் இப்போ நடந்த மூன்று முக்கியமான நியூஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நியூஸ், விஜயவாடாவில் தற்காலிகமாக வைக்கப்பட்டிருந்த COVID-19 ஹாஸ்பிட்டலில் ஏற்பட்ட ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் பற்றி. இன்றைக்கி அதிகாலையில் தான் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் ஏற்பட்டுச்சு, அதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலைல 10 மணிக்கு தான் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எர்த் இஸ் ஓவர் ஹீட்டிங். நம்ம நினச்சிக்கலாம் உலக வெப்பமயமாதல் நடந்துட்டு தான் இருக்குது, ஆனாலும் அது வந்து இன்னும் கொஞ்சம் காலங்கள் எதிர்காலத்தில் தான் நம்மளை பாதிக்கும், இப்போதைக்கு பாதிக்காது அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம், ஆனால் அது இப்போவே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றியும் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் 5 மணி அளவில் ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் தாங்க. விஜயவாடாவில் உள்ள ஹோட்டல் ஸ்வர்ணா பேலஸ் அப்படிங்கிற ஹோட்டலில் இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு அளவில் ஷார்ட் சர்க்கியூட் மூலமாக ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுத்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலை ரமேஷ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் ஹாஸ்பிட்டல் இன் விஜயவாடா வந்து கொஞ்ச நாளைக்கு குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. அதாவது எந்த காரணத்துக்காகனா, அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து COVID-19 பேஷண்ட்ஸுக்கு பேஷண்ட்ஸ் அதிகமாக இருந்ததுனால, பெட்டு பற்றாக்குறையினால இந்த ஹாஸ்பிட்டலில் லீஸு எடுத்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பெட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஸ்வர்ணா பேலஸ் ஹோட்டலில் இன்றைக்கி காலையில் 5 மணி அளவில் செகண்ட் மாடலையும் தேர்ட் மாடலையும் சின்ன ஷார்ட் சர்க்கியூட் மூலமாக ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் மூலமாக செகண்ட் ஃப்ளோரும் தேர்ட் ஃப்ளோரும் கம்ப்ளீட்டாக எரிஞ்சிடுன்னு சொல்லப்படுகிறது. அண்ட் மேலே 5th ஃப்ளோர்லேயும் மக்கள் மாட்டிகிட்டு இருக்காங்க, கீழே இருந்த மக்கள் சேஃபாக வெளியே வந்துட்டாங்க. 5th ஃப்ளோரில் மாட்டிருக்க மக்களை மீட்கிறதுக்கு உடனடியாக தீயணைப்பு துறையெல்லாம் வந்து மீட்டிருக்காங்க. இருந்தாலுமே அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் கொஞ்சம் சிவியராக நடந்த வேகமாக தீ பரவதனால கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 9 பேர் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு சொல்லப்படுகிறது. அண்ட் 20 மெம்பர் வந்து அதில் ரொம்ப இன்ஜுரி ஆகியிருக்காங்க. மிச்சம் ஒரு 30 பேர் வந்து சேஃபாக மீட்டிருக்காங்க. அந்த மேலே ஃப்ளோரில் வந்து 30 பேர் மீட்டிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே 5th ஃப்ளோர்லேருந்து 2 பேர் உயிர் பயத்தில் ஒரு 2 பீப்புள் வந்து குதிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். மேலே வந்து குதிச்சிருக்காங்க கீழே, அவங்களுக்கும் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்டோட முடிஞ்சிருச்சு. அவங்க உயிருக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தலை, அவங்க உயிரை காப்பாற்றணுங்கிறக்காக மேலே வந்து குதிச்சிருக்காங்க. அவங்க சின்ன சின்ன ஆக்சிடென்ட்டோடு இருந்ததுனால அவங்களையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல், ரமேஷ் ஹாஸ்பிட்டல் மெயின் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட் வந்து இப்போ வரைக்கும் ஷார்ட் சர்க்கியூட் மூலமாக தான் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் விசாரணையில் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இதோட இன்னும் கரெக்டான எவிடன்ஸ் எதுவும் இன்னும் கிடைக்கல. அது கிடைச்சா தான் இந்த ஆக்சிடென்ட் எதன் மூலமாக ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த விபத்துக்கு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்கார். அண்ட் நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவரும் அவரோட இரங்கலை தெரிவிச்சிருக்கார். அண்ட் இந்த விபத்து வந்து ஆந்திரப்பிரதேசில் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. ஏன்னா ஏற்கனவே COVID-19 பிரச்சனை போயிட்டு இருக்க நிலமையில அடுத்தடுத்து பிரச்சனைகள் இந்தியாவில் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ தான் ஒரு கேரளா 2 மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்துச்சு, லேண்ட்ஸ்லைடாக இருக்கட்டும் அண்ட் இப்போ ஏர்கிராஃப்ட் கிராஷாக இருக்கட்டும் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்தோம். அது தொடர்ந்து அடுத்த நாளாகவே இப்போ விஜயவாடாலையும் இந்தியா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சிருக்குன்னே சொல்லலாம். செகண்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இன்றைக்கி காலைல 10 மணிக்கு ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, இந்தியா வந்து இன்னும் வெளிநாட்டுகளிலிருந்து இராணுவத்திற்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செய்வதில் ஒரு 101 பொருட்களை வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் தடை பண்ணிடுவோம். அந்த தடை பண்ணப்பட்டதுக்கப்புறம் அந்த பொருட்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணப்படாது. அந்த பொருட்களை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு பதிலாக இந்தியாவிலேயே நாங்கள் அதை வந்து உருவாக்க முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது என்ன நல்ல விஷயம் கேட்டிங்கன்னா, இது மிகவும் நல்ல விஷயம் தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா எப்பவுமே நம்ம வெளிநாட்டை சார்ந்து இருக்கக்கூடாது. நம்ம இப்போ தான் சைனாவை கொஞ்சம் கொஞ்சமாக புறக்கணித்து வரோம் எல்லா விஷயத்திலும். அந்த மாதிரி இராணுவ பொருட்கள்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். இதுக்கும் நம்ம வெளிநாட்டை சார்ந்து இருக்கவே கூடாது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டுக்குள்ளே உற்பத்தியை கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஆக்ட் மூலமாக கிட்டத்தட்ட இன்னும் 5-6 வருஷத்துக்குள்ளே 3.4 கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் ஒப்பந்தம் பண்ணப்படும். இந்தியாவுக்கு தேவையான இராணுவ பொருட்களை உற்பத்தி செய்வதில் ஒப்பந்தம் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மோடி தான் இந்த ஆலோசனை அவருக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி தான் அவர் ட்விட் பண்ணியிருக்காரு. மோடி தான் இந்த 101 பொருட்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நம்ம நுப்பாட்டிட்டு இந்தியாவில் இதை உருவாக்க முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லப்படுகிறது. அது தேர்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எர்த் ஓவர் ஹீட்டிங் நம்ம நினச்சிட்டு இருக்கலாம் இன்னும் கொஞ்ச காலங்கள் தள்ளி தான் வரும். புவி வெப்பமே மாதிரி இப்போ ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் ஓவர் ஹீட்டிங் வந்து ஃப்யூச்சர்லாம் நம்மளை பாதிக்கும், இப்போதைக்கு பாதிக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் ஆல்ரெடி. ஆனால் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து எர்த் ஓவர் ஹீட்டிங்கால் அஃபெக்ட் பண்ணப்பட்டுருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 125 ஃபாரன்ஹீட் அப்படிங்கிற அதிக அளவு வெப்பம் வந்து ஈராக்கோட தலைநகர் பாக்தாத்தில் வந்து இதாக இருக்குது, பதிவாயிருக்கு.
அந்தளவுக்கு வெப்பமானது வாட்டி வதச்சிட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம ஊரில் இப்போ மழை பெய்யலாம், இருந்தாலும் வெளிநாடுகள் நிறைய இதனால் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட புஷ் ஃபயர் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புஷ் ஃபயர் கூட ஓவர் ஹீட்டிங்னால தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லப்படுகிறது. நம்ம டெய்லி டெய்லி கார்ஸ் மூலமாக ஏற்படுத்துகிற கார் ஓட்டுறது மூலமாக ஏற்படுற வெப்பமாக இருக்கட்டும், தொழிற்சாலைகள் மூலம் வெப்பமாக ஏற்படுற வெப்பமாக இருக்கட்டும், அண்ட் ஃப்ரிட்ஜு ஏசி இது போன்ற சாதனங்களை யூஸ் பண்ணுற மூலமாக ஏற்படுற வெப்பமாக இருக்கட்டும், நாளுக்கு நாள் புவியோட ஹீட்டை இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் புவி வந்து அதனோட வானிலை சமநிலையை வந்து இழந்துட்டுனே சொல்லலாம். அதனால தான் ஒரு சைடில் கரெக்டாக மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் அதிகமான மழை பெய்யுது, மழை தேவைப்படுற நேரத்தில் சுத்தமாக மழை பெய்யறதே இல்லை. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ கூட மும்பையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அது எல்லாமே இந்த ஹீட்டிங் ஓவர் ஹீட்டிங் நம்ம பண்ணுற இந்த தப்பு தவறுனால ஏற்படுற வானிலை சமநிலை மாறுறதுனால ஏற்படுற விளைவு தான் இதெல்லாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இப்போ மிகவும் அதிக வெப்பநிலை போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் இல்லாத மாதிரி இந்த 2020 வந்து அதிக வெப்பநிலை பதிவாயிருக்கு. அண்ட் நைஜீரியா பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவில் இந்த வெப்பநிலையால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இருக்கிற குழந்தைங்களுக்கு டால்கம் பவுடர் அப்படிங்கிற ஒரு பவுடரை உடம்பு முழுசாக பூசிக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்னா அந்த வெப்பத்தினால குழந்தைகள் ரொம்ப அஃபெக்ட் ஆகுதான். அந்த டால்கம் பவுடரை குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கு ஒருக்க பூசிக்கிட்டு இருக்காங்களாம். அந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும். அந்த குழந்தைகள் மேலே ஸ்வெட்டாகிட்டே இருக்கலாம், எப்போ வரும் ஸ்வெட்டாகிட்டே இருக்கிறான். அந்தளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது. மக்களும் வெளியே நடமாடக்கூட முடியாத அந்தளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சொல்லப்படுகிறது. அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 120 degrees ஃபாரன்ஹீட், அதாவது உலகத்தில் ஒரு நார்மலாக மக்கள் அதிகமாக நடமாடுற ஒரு இடத்துல அதிக வெப்பநிலை பதிவாயிருக்குன்னு அது இங்கே தான் சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் 2020 இந்த வெப்பநிலை தான் அதிக வெப்பநிலையாக பதிவாகப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முடிந்தளவு புவி வெப்பமயமாதல தடுக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை நம்ம பண்ணணும். ஒவ்வொரு தனி மனிதனும் முயற்சி பண்ணணும். அண்ட் மரங்களை அதிக அளவு வளர்க்கணுங்க. மரங்களை அதிக அளவு வளர்க்குறது தான் நம்ம இந்த லேண்ட்ஸ்லைடை தடுக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ப்ரிவென்சிங் மெத்தடாக இருக்கும். அண்ட் காற்று சுத்தம் பண்ணுறதுக்கும் மரங்கள் தான் யூஸ் ஆகுது. மழை நிறைய வரணும்னாலும் மரங்கள் தான் வளர்த்தாகணும். அண்ட் எவ்ரி நம்ம வந்து மீண்டும் இந்த இயற்கையை சமநிலைக்கு கொண்டு வரணும்னா அதிக அளவு மரங்களை வளர்க்கணும். முடிந்த அளவுக்கு மரங்களை நடுங்கள், மரங்களை வளருங்கள், இயற்கையை பாதுகாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு லைக்கும் நமக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி முக்கியமான நியூஸை பற்றி விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.